வேல்கம் டு மேடை பிரம்மாண்ட இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் பொன்னியின் செல்வன் திரைப்படம் செப்டம்பர் முப்பதாம் தேதி தமிழ் உள்பட ஐந்து மொழிகளில் வெளியாக இருக்கும் நிலையில் இந்த படத்தின் புரமோஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன என்பதை பார்த்து வருகிறோம் இந்த படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் தற்போது இந்த படத்தின் சிங்கிள் பாடல் இன்று மாலை ஆறு மணிக்கு வெளியாக உள்ளது இந்த நிலையில் பொன்னி நதி என்று ஆரம்பிக்கும் இந்த பாடலை பாடியவர் மற்றும் இந்த பாடலை எழுதிய பாடலாசிரியர் குறித்த தகவலை லைகா நிறுவனம் தனது சமூக வலைதளத்தில் அறிவித்துள்ளது பொன்னியின் செல்வன் முதல் பாடல் வெளியீட்டு விழா சென்னையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் இன்று மாலை நடைபெறுகிறது நடிகர் ஜெயம் ரவி கார்த்தி உள்ளிட்ட பிரபலங்கள் உள்ளனர் பெரியளவில் புரமோஷன் செய்ய நினைத்த லைகா நிறுவனம் சினிமா பிரபலங்களைத் தாண்டி தற்போது விளையாட்டு வீரர்களை வைத்து பொன்னியின் செல்வன் முதல் பாடலை வெளியிட மாஸ் பிளான் போற்றுள்ளது மலையாளத்தில் வெளியாக உள்ள பொன்னியின் செல்வன் படத்தின் பொன்னி நதி பாடலை கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சன் வெளியிட உள்ளார் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் சியான் விக்ரம் ஜெயம் ரவி கார்த்தி ஐஸ்வர்யா ராய் த்ரிஷா சரக்குமார் பிரகாஷ்ராஜ் பார்த்திபன் ஐஸ்வர்யா லட்சுமி பிரபு விக்ரம் பிரபு ஜெயராம் உள்ளிட்ட பலர் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி உள்ள பொன்னியின் செல்வன் படத்திற்கு ஏ ஆர் ரஹான் இசையமைத்துள்ளார் இந்த படத்தின் முதல் பாடலான பொன்னி நதி தமிழ் பாடலை கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் வெளியிடவுள்ளார் பொன்னி நதி தெலுங்கு பாடலை பேட்மிண்டன் வீராங்கனை பி சிந்து நாளை மாலை ஆறு மணிக்கு தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடவுள்ளார் இந்தி மற்றும் கன்னட மொழிகளில் எந்த விளையாட்டு வீரர்கள் போகின்றனர் என்கிற அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது செஸ் ஒலிம்பியாட் நடக்கும் நேரத்தில் செஸ் சாம்பியன்களை வைத்து வெளியிட்டு இருந்தால் இன்னமும் சிறப்பாக இருந்திருக்கும் என ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் பொன்னியின் செல்வன் படத்தில் ஆதித்த கரிகாலனாக நடித்துள்ள சியான் விக்ரம் டீசர் வெளியீட்டு விழாவுக்கு வர முடியாத சூழலில் மாட்டிக்கொண்டார் அதன் பிறகு கோப்ரா இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார் இந்நிலையில் நாளை நடைபெறவுள்ள முதல் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு சியான் விக்ரம் வருவாரா மாட்டாரா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது அதிகபட்சமாக வரமாட்டார் என்கிற தகவல்களை வெளியாகி